எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி, நம்ம புண்ணை ஆயில் இருக்கு இல்லையா, அதனுடைய பயன்களை பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான பலன்கள் இந்த புண்ணை எண்ணெயில் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு சருமத்தில் அந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு செதில் செதிலாக இப்படி அரிச்சுக்கிட்டே இருக்குது, செதில் செதிலாக கொட்டுது, இல்லை இந்த சன் அலர்ஜினால் பார்த்திங்கன்னா அந்த வெயிலுக்கீழே கொஞ்சம் நேரம் நின்னாலே, இல்லை போயிட்டு வந்தாலோ வெளியில் பார்த்திங்கன்னா டேன் ஆயிடுது, கருப்பாயிருது. அப்புறம் இதை காட்டிலும் மிகப்பெரிய முக்கிய பிரச்சனையை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த தொடை இடுக்குகளில் எங்களுக்கு அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, படர் தாமரை எல்லாம் இருக்குது, அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு, இல்லை ஃபங்கஸ் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி ஆகிக்கிட்டே இருக்குது, இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இது வந்து ஏற்கனவே பதிவு போட்டுட்டேன், இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ப்ளஸ் ஆகும்போது அவர்கள் பழைய பதிவை தேடி போய் பார்க்குறதில்ல, இது போல் ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்றது போய் பார்க்குறதில்ல, அதனால் அவங்க இந்த போன்ற பிரச்சனை இருக்குது அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னொரு முறை சொல்கிறேன், சருமத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது இதுவா அதுவான்னு கேட்காதீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது அழுத்தந்திரத்தமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புண்ணை எண்ணெய் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமான பலன்களை தீர்வுகளை கொடுக்கும். நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள், கொஞ்சம் வாங்குங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் எந்த விதமான சரும பிரச்சனை இருந்தால் கூட அது போயிடும். இந்த சன்டேன் இருக்கா, அதுக்கு இது தினமும் பூசிக்கிட்டு வாங்க. இது எப்படி பூசணும்னா, இப்போ வெளியில் போகிறவங்க பூசிக்கிட்டு போகாதீங்க, இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை பூசிக்கிட்டு வாங்க, கொஞ்ச நாள்லேயே ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும், சருமத்தில் பளபளப்பும் இருக்கும், ஒரு அந்த பிரச்சனை சரும பிரச்சனையும் தீரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதல் நிறம் ரொம்ப அழகாக இருக்கும், அதாவது செகண்ட் லேயர் தேர்ட் லேயர்லாம் இருக்கும் இல்லையா சருமத்தில், அதெல்லாம் அப்படியே வெளியில் வர ஆரம்பிக்கும், இந்த பழசாக இருக்கிறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஹீல் ஆயிரும், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஆறிக்கிட்டு ஹீல் ஆகிக்கிட்டு நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய தோல் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த படர் தாமரைக்கெல்லாம் வந்து நீங்கள் பகல் பொழுதுலேயே போட்டுக்கலாம், இப்போ வெளியில் போகிறது, வெளியில் அந்த ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா, அதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து இரவு நேரங்களில் பூசணும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த படர் தாமரை போன்ற பிரச்சனைகளுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், மறைவிடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் பகல்லையும் பூசிக்கலாம், இரவுலையும் பூசிக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இதை வந்து ரொம்ப நாள் முன்னாடி பதிவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துட்டு பலர் பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுக்கு போறவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் பயன்படுத்திட்டு வராங்க, ரொம்ப நல்லா இருக்கு ரிசல்ட்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும், இந்த புண்ணை ஆயிலுக்கும் புங்கை ஆயிலுக்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. புண்ணை PUNNAI புண்ணை ஆயில் என்பது வேற, புங்கை PUNGAI புங்கை அந்த ஆயிலுடைய தன்மை வேற. ரெண்டு எண்ணெயுமே ரொம்ப நல்லது தான், ஆனால் புங்கை எண்ணெயை காட்டிலும் புண்ணை எண்ணெயில் இந்த சரும பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. வெளியில் போயிட்டு நீங்கள் புண்ணை எண்ணெய்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது, புங்கை எண்ணெயை தான் எடுத்து கொடுப்பாங்க, அது அவங்கக்கிட்ட திரும்ப இது புண்ணை எண்ணெய் தானா அப்படின்னு கேட்டால் ஆமாம் போங்கன்னு சொல்லிடுவாங்க, ஏன்னா அது வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இப்போ புண்ணை மரம் வளர்க்கறதே ரொம்ப அபூர்வமாக இருக்கு, அப்படியே வளர்ந்தா கூட அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறது ரொம்ப அபூர்வம். இது நாகப்பட்டினம் மாவட்டங்களில் அதிகமாக விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, எண்ணெய் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க, கஜா புயல் வந்த பின்னாடி அந்த மரங்கள் எல்லாம் அடியோட சாய்ச்சி விட்டுருச்சு, அதனால அங்கே கூட இப்போ கிடைக்கிறது இல்லை. எங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, நாங்கள் ஒரு இடத்துல சொல்லி வச்சிருவோம், அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம்லாம் கொடுக்க மாட்டாங்க, நிறைய வாங்கினாதான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க, சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்கேன், அதனால தான் எங்ககிட்ட தரமான புண்ணை கிடைக்கும். இந்த புண்ணை ஆயிலே பார்த்தீங்கன்னா டார்க் பச்சையாகவும் இருக்கும், டார்க் ப்ளூவாகவும் இருக்கும், ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு நிறம் இருக்கும் இல்லையா, மயில் கழுத்து கலர்னு அந்த மாதிரி நிறத்தில் இருக்கணும். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோவிலில் பழங்காலத்து சிவபெருமானுடைய கோயில்களுக்குள்ளே நுழைஞ்சிங்கனாலே இந்த புண்ணை எண்ணெய் வாசனை வரும், அது அந்த சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த எண்ணெயாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா புண்ணை எண்ணெயிலேயே விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் அந்த மனம். இன்றைக்கும் கிராமங்களில் பல இடங்களில் புண்ணை எண்ணெயில்
சிவபெருமானுக்கு விளக்கேற்றிக்கிட்டு வராங்க சிவபெருமான் கோயில்களில். இதை கேட்ட பின்னாடி பின்ன இணையில் நாங்களும் சிவபெருமானுக்கு வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றலாம். சிவபெருமானுக்கும் தனியாக ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா, அது வந்து பொதுவானது. அதில் நல்லெண்ணெய், நெய் இல்லாட்டி கூட்டு, ஐந்து விதமான எண்ணெய்கள் சேர்த்து ஏற்றுவாங்க இல்லையா, அது வந்து ஏற்றுறது தனியாக இருக்கணும். சிவபெருமானுக்கு நான் தனியாக ஏற்றுகிறேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க பின்ன எண்ணெய் வந்து ஒரு அகல் விளக்குலையோ இல்லை நீங்கள் என்ன விளக்கு வச்சுருக்கீங்களோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றிக்கிட்டு வரலாம். இந்த புண்ணை எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா தமண்ணு ஆயில்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஆனால் அந்த தமண்ணு ஆயில் என்ன பண்ணுறாங்கன்னா பல்வேறு விதமான எண்ணெய்களை சேர்க்குறாங்க. அது வந்து இந்த புண்ணை எண்ணெய் என்ன ரிசல்ட் கிடைக்குதோ, டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அந்த ரிசல்ட் கட்டாயம் கிடைக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னா என் கணவர் அது டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு வரவழைச்சு பார்த்தாரு, அது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இச்சிங் எரிச்சலை கொடுக்குதுன்னு சொன்னார். அதனால் நாங்கள் அது பயங்கர விலை கூட ரொம்ப அதிகம், 100 ml பார்த்தீங்கன்னா ரொம்ப விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த சுத்தமான பிண்ணை எண்ணெய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம viha.online கிடைக்கும். viha.online என்ன அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்க நினைப்பீங்க, கூகுளுக்கு போங்க, அங்கே www.viha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம தம்ப்நெயிலேயே அந்த ஸ்பெல்லிங் கொடுத்துருப்பேன், அதை டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்துடும், அதில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். சரி, புண்ணை ஆயில் எப்படி இருக்கும்ன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போது ரொம்ப நாளாக ஸ்கின் அலர்ஜி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க இந்த பிண்ணை எண்ணெயை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 10-15 நாள்கள் கழித்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.